Hi y'all, this is Abinash here. I'm a first year medical student in Mari State University. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Mari State University fee structure அப்புறமா மற்ற விஷயங்கள் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். போன வீடியோவில் நான் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இதுலேருந்து நான் எடுத்துருக்கேன். அதாவது எல்லாருமே பே பண்ணக்கூடிய கொஞ்சம் அஃபோர்டபுளான மணி, அதே மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து Mari State University. Mari State University பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் அப்புறமா எவ்வளோ செகண்ட் இயர் வந்து 6th இயர் சொல்ல போகிறேன். Mari State University பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 6000 யூஎஸ்டி 4.5 lakhs அரௌண்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் இயர் டு 6th இயர் வந்து 5000 யூஎஸ்டி, இது வந்து 4 lakhs கிட்ட வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 31,000 வரும். அது வந்து இந்தியன் மணிக்கு ஹோலாக கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லணும்னா 23லேருந்து 25 வரைக்கும் வரும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா என்னென்னா 1200 யூஎஸ்டி வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெஸ் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் இயர் மேண்டேட்டரி. கண்டிப்பாக நீங்கள் மெஸ் இங்கே இருக்கிற இங்கே ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணுற மெஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். பட் உங்களுக்கு அதை வந்து பிடிக்கலை, இல்லை நீங்களே ஓனாக குக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து 6th இயர் வரைக்கும் அது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு 1200 யூஎஸ்டி வந்து குறையும். அதாவது 1200 யூஎஸ்டி வந்து உங்களுக்கு ஃபீஸில் நார்மல் ஃபீஸ்லேருந்து ரெடியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க மெஸ்ஸில் சாப்பிட்றீங்க அப்படின்னா. இது இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் அப்புறமா வந்து அவங்க ஏஜென்சி அவங்களுடைய மணின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000. இது இல்லாமல் 22,000 வந்து ஜிஎஸ்டி, அதாவது இந்தியன் ஒரு 18% ஜிஎஸ்டியோட ஆட் ஆகும். ஸோ 1.5 வந்து டாக்குமெண்டேஷன் ஃபீ போயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் வந்து அவங்களே உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்களா அப்போ வந்து அவங்க உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா அப்போ இருக்கிற ஃப்ளைட்டோடைய ரேட் பொறுத்து தான் இருக்குது. 13,000 இருக்கலாம், 30 கூட இருக்கலாம், 60 கூட இருக்கலாம். அது அப்போ இருக்க ரேட் பொறுத்திருக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் திருப்பி இந்தியா பேக் நீங்கள் போகும்போது நீங்களே புக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃபஸ்ட் இயர் அவங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றதுனால உங்கள் கூட அவங்க வருவாங்க வித் அந்த சார்ஜும் வந்து அது அப்போ இருக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ Mari State யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான். டோட்டலாக இங்கே வந்து 9,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இதில் வந்துட்டு 1,200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸு. முக்கியம் ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹாஸ்டல் இருக்குது. 8 கூட சொல்லலாம், 5 to 6 ஹாஸ்டல் வித் சிசிடிவி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு ஹாஸ்டல், செகண்ட் இயர் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு இயர் பை இயர் செப்பரேட் ஹாஸ்டல் இருக்கும். Mari State யூனிவர்சிட்டி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அப்புறம் Mari State யூனிவர்சிட்டி வந்து MCI அப்ரூவ் பண்ணது. MCI, யுனெஸ்கோ, WHO அண்ட் EMC எல்லாமே அப்ரூவ் பண்ணது. Mari State யூனிவர்சிட்டி பற்றி வேறு உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் நான் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதையும் கிளியராக சொல்கிறேன். வேறு உங்களுக்கு ரஷ்யாவில் படிக்கிறத பற்றி ஏதாச்சும் டவுட்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.